நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க திரைப்படம் அருவம். அருவம் அப்படின்னா கோஸ்ட் லைக் ஃபீச்சர், அதாவது பேய் தோற்றம் கொண்டவன். படத்தின் நாயகனான சித்தார்த் ஒரு குருகுலத்தில் படித்து வளர்ந்து வராரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து அப்படியே படித்து உணவு பாதுகாப்பு துறை, அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக போஸ்டில் வராரு. வர்ற சித்தார்த்து அங்கங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள், கலப்படங்கள் இதை வந்து கண்காணிக்கிறாரு. அப்படி கண்காணிக்கும் போது அவர் கண்டுபிடிக்கிறது பாலில் கலக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், எக்ஸசிவ் கெமிக்கல்ஸ், அது யூரியாலாம் கலக்கிறாங்களா, அதை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து முட்டையில் வந்து அழுகின முட்டை, அதை சத்துணவுல கொடுக்குறது, அதை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்தில் பருப்பில் வந்து மாட்டு கொழுப்பு கலக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். இப்படி கண்டுபிடிக்கிறவர் ஒரு கட்டத்தில் அந்த அப்புறம் டீ தூளில் வந்து கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்றது, இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியவர் வந்து இதெல்லாம் பண்ணுறவங்க, கலப்படம் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய டானாட்டம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட டான் கூட கிடையாது, டான்கள் அவங்கக்கிட்ட சிக்கிறாரு நம்ம கதாநாயகன் சித்தார்த். சிக்கினதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்த வில்லன் குரூப், அதாவது அந்த கலப்படம் பண்ணக்கூடியவர்களுக்கும் சித்தார்த்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் என்ன அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இது ஒரு படம் இருக்க. படத்தோட கதாநாயகியான கேத்ரின் தெரேசா மோப்பசக்தி அற்றவள், அதாவது அவங்களால மோப்பசக்தியே இல்லாதவங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காதல், அது எப்படி போது டிராவல் ஆகுது, அந்த காதல் கை கூடுதா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. சரி, படத்தோட ஒன்லைன் ஆட்டம் அப்படி சொல்லிட்டேன். படம் என்னடா உண்மையில விறுவிறுப்பாக இருக்கானா, படத்தில் வந்து அதாவது அன்னியங்களே வந்து சங்கர் சொல்லிட்டாரு இந்த உணவில் வந்து கலப்படங்கள் இருக்கிறத பற்றி சொன்னால், அதை இது கொஞ்சம் விரிவாக இவங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன வகை கரெக்டாக இருக்கான்னு சொன்னது மெசேஜ் தான் வழியே, ஆனால் அதை வந்து பிக்சரைஸ் பண்ணது அந்த மேக்கிங் வந்து சொன்னது வந்து செயற்கையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சில காட்சிகளில் பார்க்கும்போது நம்ம சித்தார்த் வருவார், ஒவ்வொரு கடையாக ரீட் பண்ண சீலிட் சீலிட் சீலிட்னு, ஒரு வாட்டி சீலிட்டு ரெண்டு வாட்டி சீலிட்னா பரவாயில்ல, அதை சொல்லினே இருக்கும்போது அது என்னடா அப்படின்ற மாதிரி இதுனா தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு போராடலாம் வந்து சீல் பண்ணுறதா இருக்கு. விறுவிறுப்பாக என்ன ஆக்ஷன் எடுத்தாரு அப்படின்றது இல்லை. அதுக்கப்புறம் சித்தார்த்தை வந்து அவரோட ஆஃபீஸர் வந்து அவரோட அலுவலகத்துக்கு கூப்பிடுவார். சித்தார்த்தே வந்து அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி, அவருக்கு மேலே இருக்க ஒரு அதிகாரி கமிஷனர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுன்னா போர் போயிட்டு நல்லவராட்டம் இருக்குன்னு நடிப்பார், ஆனால் சித்தார்த்துக்கு வந்து தெரியும் அவர் வந்து தவறானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும். ஒத்து போகாத போது அங்கேருந்து உள்ளே இருக்கிற, அதாவது அந்த கலப்படம் பண்ண அந்த வில்லன் குரூப் இருக்காங்களா, அவங்கெல்லாம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே இருப்பாங்களாம், வருவாங்களா சித்தார்த்திட்ட சண்டை போடுவாங்களா, இவங்களுக்கும் சித்தார்த்துக்கும் நடக்கிற சண்டை எப்படி இருக்கும், அப்புறம் வெளியில் வந்து மக்கள்லாம் நின்று, அதாவது யார் இந்த கலப்படம் பண்ணுற குரூப் எல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வெளியில் நின்று ஆஃபீஸ்க்குள்ளே நின்று சித்தார்த்துக்கு எதிரில் குரல் கொடுப்பாங்களா, இதெல்லாம் மௌனம் காத்துன இருப்பாங்களாம் கவர்மெண்ட் பார்த்துட்டு. ஏன்னா வந்து இன்னைக்கெல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, வீட்டுக்கு செல்போன் வச்சிருக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து செல்போன்ல எடுத்து போடுறாங்க. இங்க உள்ள வந்து சிசிடிவி கேமரா வந்துச்சு, இந்த இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கதா, இவங்களுக்குள்ள நடக்குமா சண்டை, இது எந்த காலத்துலங்க எங்கெங்க ஏத்துக்க கூடியதா இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த காலத்துல நம்ப மாட்டாங்க, இவ்வளவு பொய்யா இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில வந்து சண்டை போடுவாங்க, இப்பதான் தெருக்கு தெருக்கு சிசிடிவி கேமரா வச்சிட்டாங்களே, அதுலயா பதிவாகும், அப்படி இல்லைனா கூட மீடியா டக்குன்னு வந்துடும், ஒரு மீடியாவும் வராது, அடிதடியில் நடக்கிற வரைக்கும் வராது. இதெல்லாம் வந்து லாஜிக்கில் சின்ன ஓட்டல், இது பெரிய குழியே அப்படின்னு சொல்லலாம், கிணறாட்டங்க லாஜிக் ஓட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்தில் சரி கலப்படத்தை பற்றி தான் சொன்னாங்க, சரி விறுவிறுப்பாக இருக்கும், ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க, நடுவில் திடீர்னு ஒரு பேய் வருமா, ஆரம்பமே ஒரு பேயை காட்டுற மாதிரி காட்டுவாங்க திடீர்னு திடீர்னு, அப்புறம் பார்த்தா இந்த பேய் வருமா, அப்புறமா இந்த பேய் ஒரு சண்டை போடுமா, இதெல்லாம் வந்து என்னடா இது சின்ன பிள்ளைத்தனமாகுது, ஒரு மெசேஜ் சொன்னால் மெசேஜோட போனோம், இதில் எதுக்குடா பேயை கொண்டாந்து சேர்த்தீங்க அப்படின்றது ஆடியன்ஸாக என்னோட கேள்வி. இந்த படத்தில் வந்து சித்தார்த்து நடிச்சிருக்காருனா, சித்தார்த் சமீபத்தில் நடித்த சிகப்பு மஞ்சள் பச்சையில் வந்து உண்மையிலே அவரோட நடிப்பை நல்லா வெளிப்படுத்தியிருந்தார், உண்மையிலே அதில் வந்து மெருகேற்றியிருந்தாருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்க்கும்போது அவரோட நடிப்பு வந்து செயற்கையாகவே இருக்குது, அவருக்கு கம்பேர் பண்ணால் கார்த்திகேயன் தெரேசாவோட நடிப்பு கூட ஏற்றுக்கக்கூடிய அளவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். படத்தில் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து மதுசூதன், கபீர் சிங், மயில்சாமி, குமரவேல், சதீஷ், சில்வா மாஸ்டர் பண்ணியிருக்காரு, அப்புறம் நம்ம போஸ்டர் நந்தகுமார் நடிச்சிருக்காங்க, அவங்களெலாம் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து சின்ன சின்ன கதாபாத்திரம்
ஓகே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெருசா இருக்கான்னு பார்த்தா ஒன்னு இல்லை, ஆஸ் யூஷுவல் நடிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். படத்தோட கேமராமேன் என்கே ஏகாம்பரம் அவரோட பணியை வந்து கொஞ்சம் நேர்த்தியா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இசை தமன் ஒன்றும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை. எடிட்டர் கே எல் பிரவீன் இந்த படத்துல ஒன்றும் பெருசா எடிட் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. படத்தை இயக்குன சாய் சேகர் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி ஸ்கிரீன் பிளேல கவனம் செலுத்தி கொஞ்சம் நேர்த்தியா இயக்கியிருந்தாருன்னா பாராட்டியிருக்கலாம். படமும் கொஞ்சம் பேசப்பட்டிருக்கும். பட் இப்போ நான் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து பெருசா இருக்கானா நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் என்னோட ரேட்டிங்கை மட்டும் சொல்லிடுறேன். இந்த அருவம் திரைப்படத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 2, தட் இஸ் 2 out of 5 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றன்துறை. நன்றி, வணக்கம்.